This conference will now be recorded. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுதந்திர தினத்தை நாடு கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே 74ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அறிவியல் பலகை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அறிவியல் விஞ்ஞானி ஹோமி பாபாவை பற்றி நம்மிடையே பேசுவதற்காக திரு ஆயிஷா நடராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல இங்கு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள், இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த கோ டு மீட்டிங், இதற்கு முன்பாக நம்ம ஜூம்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து 100 பேர் வரைக்கும் வந்திருந்தாங்க, மேக்சிமம் அக்காமடேட் பண்ண முடிஞ்சது. இந்த கோ டு மீட்டிங்ல 250 பேர் வரைக்கும் இணைய முடியும் ஒரே நேரத்தில், அந்த வசதி இதில் இருக்கிறது. ஆனால் இதிலும் ஒரு சிறு பிரச்சனை, இதில் வந்து நேரடியாக இப்பொழுது ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதை காப்பி பண்ணி இந்த லிங்க் அதில் போடணும்னு நினைக்கிறேன், அது போட்டாலும் அது வருமானு தெரியல. இருப்பினும் இந்த தொடர், இந்த நிகழ்வு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது முடிந்த பிறகு யூடியூப் லிங்க்கு நிச்சயமாக ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுவோம். எனவே இங்கே புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த லிங்கை தயவுசெய்து எல்லோருக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிவிடுங்கள். இப்பொழுது பார்க்க முடியாதவர்கள் அடுத்து இருக்கக்கூடிய நேரங்களில் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். அதே போல அறிவியல் பலகையினுடைய அறிவியல் பலகை ஃபேஸ்புக், யூடியூப் ஆகியவற்றை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திரு ஆயிஷா நடராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரியவர்களே, தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நாம் இந்திய விஞ்ஞானிகளினுடைய சரித்திர புகழ்மிக்க அவர்களுடைய பங்களிப்புகளை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாட்டின் விடுதலை நாள், சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தில் நாம் இன்றைக்கு மிக மிக சரியான ஒரு நபரை பற்றி பேசப்போகிறோம். நம்முடைய இந்தியாவுக்காகவே தன் உயிரை கொடுத்தவர் அவர். அவர்தான் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவர்கள். இந்த புத்தகம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை காட்டியிருக்கிறேன். ஐன்ஸ்டீனை பற்றி வால்டர் ஐசக்சன் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தில் ஐன்ஸ்டீன்ஸ் காட், ஐன்ஸ்டீனின் கடவுள் என்று 384ஆம் பக்கத்திலிருந்து ஒரு அத்தியாயம் வருகிறது. அதில் அவர் ஸ்பினோசாவின் காடை பற்றி ஐன்ஸ்டீன் பேசியதையெல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இப்படி நிரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு இடத்தில் மிக அழகாக அவர் சொல்கின்றார், ஐன்ஸ்டீன் வாஸ் சோ சர்ப்ரைஸ் தட் ஹிஸ் காட் ஹேட் எ வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்டர் ஃப்ரம் நன் அதர் தேன் இந்தியா, வேர் எ பார்சி மேன் ஹோமி ஜஹாங்கீர் பாபா மெட் ஹிம் to speak about his masons என்று குறிப்பிடுகிறார். மதிப்பிற்குரிய ஹோமி பாபாவை நாம் புரிந்து கொள்வதற்கு முன் அவரை ஐன்ஸ்டீன் எவ்வளவு மதித்தார் என்பதை அறிந்து கொள்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு புகைப்படத்தை உங்களுக்கு இப்போது காட்டியிருக்கிறோம். அதிலே ஐன்ஸ்டீன் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். யோகாவா என்கிற ஒரு மாமனிதர் இருக்கிறார், ஜான் வீலர் இருக்கிறார், இவர்களோடு ஹோமி பாபாவும் இருக்கிறார். இந்த நால்வரும் இணைந்து முதன் முதலில் ஹோமி பாபா அவர்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக ஐன்ஸ்டீனுடைய சார்பு தத்துவத்தை நிரூபித்ததாக ஐன்ஸ்டீனே ஒரு இடத்தில் குறிப்பிடுவார். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் இது நடந்த பிறகு இந்த கூட்டம், இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நீங்கள் இங்கே தத்ரூபமாக ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த புகைப்படம் ஒன்று போதும் இந்திய விடுதலை நாளை நாம் கொண்டாடுவதற்கு. ஸ்டாண்டர்ட் லார்ஜ் டிடெக்டர் என்று 93 உருவாக்கப்பட்டு பிறகு சர்னில் நாம் நம்முடைய காட்ஸ் பார்ட்டிகளை சென்று அடைந்த பொழுது 2 பேர் இந்தியர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டன. ஒன்று சத்யேந்திரநாத் போஸ், ஏனென்றால் போசான்களை தான் அவர் கண்டடைந்திருந்தார்கள். அதை கண்டடைவதற்கு பயன்பட்ட ஒரு விஷயம் என்கிற முறையில், பாபா ஸ்கேட்டரிங் முறையில் இது செய்யப்பட்டது என்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள். எனவே அத்தோடு தொடர்பு கொண்ட இன்னொரு
இயற்பியல் விஞ்ஞானி ஜாம்பவான் மரியாதைக்குரிய நம்முடைய பாபா அவர்கள். ராட் லெட்கிளிஃப் பத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் வந்து பாபாவுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்வார், பாபா ஸ்டூட் அவுட் ஆஸ் எ வேர்ல்ட் சிட்டிசன் குவாலிஃபையிங் இன் ஆல் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் என்று சொல்வார். இந்த வார்த்தைகளோடு இந்திய விடுதலை திருநாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் நேரு இந்தியாவினுடைய ஆர்கிடெக்டில் ஒருவர் என்று பாபாவை வர்ணித்ததை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நவீன இந்தியாவை கட்டமைத்த சிற்பிகளில் ஒருவர் நம்முடைய ஹோமி ஜஹாங்கீர் பாபா என்று பொதுவாக நாம் எப்போதும் அழைக்கிறோம். நம்முடைய இந்தியாவினுடைய ஃபாதர் ஆஃப் தி அட்டாமிக் சயின்ஸ் என்று அவரை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஹோமி ஜஹாங்கீர் பாபா 1909 வருடம் அக்டோபர் மாதம் 30 தேதி அன்று மதிப்பிற்குரிய ஜஹாங்கீர் ஹோஸ்முட்சி பாபா அவர்களுக்கும் மெஹ்ரான் அம்மையாருக்கும் மும்பையில் பிறந்தார். பார்சி சமூகத்தை சேர்ந்தவர். பிறந்து அந்த தாய் தந்தையரோடு அவர் இருக்கும் புகைப்படம் கூட இதோ காட்டப்படுகிறது. அந்த புகைப்படத்தில் உள்ளது போல அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் கடைக்குட்டி. அந்த குடும்பம் மும்பையில் வசித்துக் கொண்டிருந்த பொழுது முதலில் அவர் கத்தீட்ரல் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். எவ்வளவு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கிறார் என்பதற்கு இந்த புகைப்படம் ஒரு சாட்சி. இந்த மெஹரன் அம்மையார் அவர்கள் தலை சிறந்த ஒரு இசைஞர். மரியாதைக்குரிய ஜஹாங்கீர் பாபா ஒரு லாயர், அப்போதே பாரத்லா முடித்திருந்த ஒரு லாயர். அடிக்கடி தன்னுடைய சட்ட நுணுக்கங்களை காந்தி ஜஹாங்கீர் பாபாவோடு கலந்துரையாடுவார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களினுடைய கடைக்குட்டி பையன், கீழே வெள்ளையாக உட்கார்ந்திருப்பவர் வெள்ளை சட்டையோடு, அவர்தான் ஹோமி ஜஹாங்கீர் பாபா குட்டி குழந்தையாக. திடீரென்று ஒரு நாள் அந்த பள்ளி பருவத்தில் கத்தீட்ரல் பள்ளியில் தான் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். மாலை பொழுதில் பாபா காணாமல் போனதாக அவர்கள் அதிர்ந்து போனார். பாபா காணாமல் போய்விட்டார். என்ன செய்வது என்று தேடத் தொடங்கினார். கிட்டத்தட்ட இரவு முழுவதும் அவர் கிடைக்கவில்லை. அடுத்த நாளும் தேடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலே போய் கேட்டிருக்கிறார்கள். எங்கெங்கோ விசாரித்து காவல் நிலையத்துக்கு போகலாம் என்று முடிவெடுத்து, யார் பிரிட்டிஷ்காரர் காவலிடம் போவது, என்னங்க இது என்று அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது எங்கிருந்தோ பாபா வந்தார். ஹோமி ஜஹாங்கீர் பாபா, இவ்வளவு நேரம் எங்கிருந்தா என்று கேட்டார்கள். இரவு முழுக்க நான் இருந்து விட்டேன் சாரி, விழுந்தது கூட எனக்கு தெரியவில்லை. எங்க இருந்தா என்று கேட்டார். அப்பாவினுடைய லைப்ரரியில் தான் இருந்தேன் என்று சொன்னார் பாபா. எவ்வளவு அருமையாக தன் தந்தையினுடைய லைப்ரரியிலே அவர் இரவு முழுவதும் கழித்திருக்கிறார். அப்போதிலிருந்தே வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு சாட்சி. அவர் ஜான் கனான் ஸ்கூலுக்கு அடுத்தபடியாக மாற்றப்பட்டார். அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவர் பேர் எலக்ட்ரிசிட்டி பாய். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்போதான் எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் முழுக்க முழுக்க சொல்வதற்கு ரொம்ப ஒரு நமக்கே நம்ப முடியாத ஒரு இதுவாக இருக்கிறது. கூடவே இருந்து அந்த எலக்ட்ரிக் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அளவிற்கு அதை கற்றுக்கொண்டாராம். அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு விஷயம் அவரிடம் இருந்திருக்கு. பள்ளி நாட்களில் ஒரு நாள் விடாமல் பள்ளி அசம்பிளியில அற்புதமாக பலருடைய பாடல்களை அவர் இசைத்து பாடுவார். குறிப்பாக அவருடைய பாடல்களில் எப்போதுமே தாகூரினுடைய தாக்கமும் கவிஞர் இக்பாலினுடைய தாக்கமும் இருந்து கொண்டிருந்தது என்று சொல்கிறார். அவர் சீனியர் கேம்பிரிட்ஜ் எக்ஸாம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட, தற்போது ஐசிஎஸ்சி என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேர்வை எழுதி எல்ஃபின்ஸ்டோன் கல்லூரியிலே சேர்க்கப்பட்டார். அவர் படிக்க விரும்பியது பிசிக்ஸ், படிக்க விரும்பியது மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல மும்பையில் கொண்டு போய் தானாகவே தன்னை 15 வயசுல அவர் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிப்பதற்கு இணைத்து கொண்டார். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, 1927 நடந்த சம்பவம் இது. அவருடைய தந்தையும் தராஜி டாட்டா என்கின்ற அவருடைய அங்கிளும், டாட்டா குடும்பத்தை சேர்ந்தவர் அவர், அவருடைய அங்கிளும் சேர்ந்து வேற ஒரு முடிவு வைத்திருந்தார். என்ன முடிவு என்றால், அவரை கேம்பிரிட்ஜுக்கு அனுப்புவது
அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும். படித்து முடித்து விட்டு வந்து டாடா ஸ்டீல்ல பெரிய வேலையில் சேர வேண்டும். அதை அவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் திட்டம். அதை அவருக்கு சொல்லி அவருக்கு இந்த சீனியர் கேம்பிரிட்ஜ் எக்ஸாம்ல அவர் வாங்கியிருந்த ஹையஸ்ட் ஸ்கோர், அந்த ஸ்கோரை பயன்படுத்தி அவருக்கு இந்த கேஎஸ் கல்லூரியிலே கேம்பிரிட்ஜில் ஒரு இடம் வாங்குகிறார்கள். அந்த இப்போ கூட கேஎஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ், இங்கிலாந்தினுடைய மிக பழமை வாய்ந்த கல்லூரிகளில் ஒன்று அது. பல மாணவர்களை அவர் படைத்தது. வில்லியம் ஹார்வே இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் அங்குதான் படித்தார். ஜேம்ஸ் சாட்விக், பிரான்சிஸ் கிரிக், ஜேம்ஸ் வாட்சன், அந்த டிஎன்ஏ கண்டுபிடித்தவர்கள் அங்குதான் படித்தார்கள். நம்முடைய சந்திரசேகர், நம்ம நாட்டுக்கு நோபல் பரிசு பெற்று வந்தவர் அங்குதான் பிஹெச்டியை படித்தார். லேட்டஸ்டா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் லூகாசியன் ப்ரொஃபஸராக அங்குதான் இருந்தார், அங்குதான் படித்தார். அப்படிப்பட்ட பின்னணி வாய்ந்த அந்த கல்லூரிக்குள் அவர் நுழைந்தார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்க்கப்பட்டார். அதற்கு முன்னால் அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருக்கிறது அந்த இடத்துல. அங்க வந்து ஒரு லைப்ரரி இருக்கும், ஆக்ஸ்பிரிட்ஜ் லைப்ரரி என்று அதற்கு பெயர். அங்க ரெண்டே டிபார்ட்மெண்ட் தான் இவர் படித்த போது வச்சிருந்தாங்க. ஒன்னு சீலி இட்டாரிக் ஹிஸ்டாரிக் லைப்ரரி, இன்னொன்னு ஸ்கொயர் லைப்ரரி என்று தனியாக ஒரு லைப்ரரி, தட் இஸ் ஒன்லி ஃபார் ஆர்ட்ஸ். ஆனால் பாபா அங்கு நுழைந்து எந்த அளவிற்கு இவர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால், இவர் சொன்னார் என்பதற்காக, இவர் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக காக்ரெல் என்கிற ஒரு சயின்ஸ் லைப்ரரியையும் அவர் திறந்தார்கள். படித்து கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு மாணவர் தன் கல்லூரி கண்டிப்பாக ஒரு லைப்ரரியை திறக்க வேண்டும் என்று போராடுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அது ரொம்ப பெரிய விஷயம். அதை சாதித்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பாபா அவர்கள். இந்த காலகட்டத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தந்தைக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் அவர், ஐ வாம் பிரிங்கிங் த டிசையர் டு டூ பிசிக்ஸ் என்று அந்த கடிதம் தொடங்குகிறது. ஐ வில் டூ ஒன்லி பிசிக்ஸ், சம்டைம் ஐ வில் ஜாயின் என்று அடுத்தவர் எழுதுகிறார். என்னுடைய ஒரே ஆம்பிஷன் இயற்பியல் தான், நான் வேற சக்சஸ்ஃபுல் மனிதனாக வர விரும்பவில்லை, பிசிக்ஸ் மனிதனாக வர விரும்புகிறேன். டாடா ஸ்டீல் நடக்கட்டும் அல்லது எது வேணாலும் நடக்கட்டும், ஒரு நிர்வாகியாக பெரிய ஒரு ஆளா வர வேண்டும் நான் நினைக்கவில்லை, விஞ்ஞானியாகத்தான் நான் விரும்புகிறேன் என்று அப்பாவுக்கு ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதினார். அவருடைய தந்தை அவருக்கு ஒரு பதில் எழுதினார், ஓகே ஐ அக்ரி ப்ரொவைடட் யூ கெட் மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று எழுதினார். தீவிரமாக படித்தார். 1930 ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோடு அதை முடித்திருந்தார். அந்த காலகட்டத்தில் கேவன்டிஷ் லேபரட்டரியில பிசிக்ஸ் படிப்பதற்கு அவர் இணைந்து கொண்டார். பால் டைராக்கனோடு சேர்ந்து அங்கே அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அந்த கேவன்டிஷ் லேபரட்டரியில தான் ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரானை கண்டுபிடித்திருந்தார். எர்னஸ்ட் வாட்சன், காக்ரோக் போன்றவர்கள் லித்தியம் எனர்ஜி புரோட்டான் பாம்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடித்தார்கள். அதே கேவன்டிஷ் லேப்ல தான் பேட்ரிக் பேக்லெட் கிளவுட் சேம்பர்ஸை உருவாக்கி கொண்டிருந்தார், கோசிப் எலக்ட்ரான் பேர்ஸை உருவாக்கி கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் பாபா என்ன செய்தார், இந்த அத்தனை லேபுக்கும் விஜயம் செய்கிற ஒரே ஆளாக இருந்தார். வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் உதவி செய்வார். இன்ஸ்ட்ருமெண்ட்டை உற்பத்தி செய்து உருவாக்குவதற்கு அவருடைய இன்ஜினியரிங் அறிவை பயன்படுத்தி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேண்டுமானாலும் மிக தெளிவாக அவரே கட்டமைப்பார். இந்த காலகட்டத்தில் டைராக்கோடான அவருடைய நட்பு ஒரு பக்கம் இருந்தது. இன்ஜினியரிங்ல அவர் வாங்கிய டிஸ்டிங்ஷன் என்பதற்காக சாலமன் ஸ்டூடெண்ட்ஷிப் என்கிற ஒரு விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அது பெரும் தொகை. அப்பாவிடம் பணம் கேட்காமலேயே பிசிக்ஸ் படிக்க பணம் கட்டி கொண்டிருந்தார். ஒரு பிடிவாதம். 1931-32 அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். டைராக் ஒரு ஐடியா சொன்னார். அதன்படி மேத்தமெட்டிக்ஸ் ட்ரைபாஸ் எக்ஸாம் எழுதுவது என்று முடிவு செய்கிறார். இப்போ என்ன ஒரு ட்ரைபாஸ் எக்ஸாம்னா என்ன, அது என்ன மேத்தமெட்டிக்ஸ் ட்ரைபாஸ் எக்ஸாம், இந்த உலகிலேயே மிக கடினமான தேர்வு என்று
மேத்தமெட்டிக்ஸ் ட்ரைபாஸ் எக்ஸாமை தான் அழைத்து கொண்டிருந்தார்கள். 1780 கேம்பிரிட்ஜில் அந்த பரீட்சை நடக்கும். 1884 வரையில் அந்த பரீட்சையோட பேரே செனட் ஹவுஸ் எக்ஸாம். அது எழுதினா செனட் ஹவுஸுக்கு செலக்ட் ஆகிடலாம். அப்படி ஒரு தேர்வு அது. பாபாவினுடைய புகைப்படங்கள் தொடர்ந்து உங்களுக்கு காட்டப்படும். உரையில் பல்வேறு விஷயங்கள் இடம் கொஞ்சம் அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பிற்காலத்தில் பாபா கிளாஸ் எடுக்கிற ஒரு படம் இது. இப்போ நம்ம அந்த எக்ஸாம்குள்ள இருக்கோம். ட்ரைபாஸ் எக்ஸாம், ட்ரைபாஸ் எக்ஸாம் 16 பேப்பரு, 8 நாள் நடக்கும், 44 மணி நேரம் நடக்கும். மொத்த மதிப்பெண் வந்து 17,000. அதுக்கு தான் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். ஒரு காலகட்டத்தில் 7634 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே வரும். ஏன்னா ஒரு ஏகப்பட்ட கணக்கு இருக்கும், அதை சால்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. 1909 ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்த பொழுது அந்த பரீட்சையை 3 நாளாக மாற்றினார்கள். 17,000 மார்க் தேவையில்லை, 10,000 மார்க் போதும் என்று அதை சுருக்கினார்கள். பரீட்சைக்கு நடுவில் வாக்கிங் போகலாம், ஜாகிங் போயிட்டு வரலாம் என்றெல்லாம் கூட மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டன. பாபாவுக்கு அந்த பரீட்சையை எதிர்கொண்ட பொழுது 1933 அந்த பரீட்சையில் பாபா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணார். அப்போது இருந்த அந்த தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் அவர் 3வது இடம் இருந்தார், பிடித்திருந்தார். முதல் 2 இடங்களை பிடித்தவர்கள் வரலாற்றில் இடம்பெறவில்லை. அப்போது அவருக்கு ரவுசல் பால் டிராவலிங் ஸ்டூடெண்ட்ஷிப் என்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் இதன் மூலம் கிடைத்தது. சில நாடுகளுக்கு அவர் விசா இசா எதுவும் இல்லாமல் பயணிக்க முடியும் இந்த இதை வச்சுக்கிட்டு. 2வது, அவர் அந்த நாட்களில் பிசிக்ஸ் ஸ்கூல் நுழைந்து விட்டார். பிசிக்ஸ் ஸ்கூல் நுழைந்த பொழுது அவர் முதல்ல காஸ்மிக் அலைகளால் ஈர்க்கப்பட்டார். எலக்ட்ரான் ஷவர் என்பதை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினார். டைராக் வழியாக அவருக்கு பாலி, உல்ஃபாங் பாலி, நீல்ஸ் போர், என்ரிகோ ஃபெர்மி, பவுலர், இவர்கள் அத்தனை பேருடைய நட்பும் கிடைத்தது. இதன் காரணமாக அவர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் பேப்பரை எழுதுகிறார். அது வந்து 1933, தி அப்சார்ப்ஷன் ஆஃப் காஸ்மிக் ரேடியேஷன் என்று ஜெர்மன் மொழியில் அதை எழுதுகிறார். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேம்பிரிட்ஜில் ரால்ஃப் ஃபவுலருக்கு கீழ் பிஹெச்டி ஜாயின் பண்ணி அங்கே வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு கொண்டிருந்தார். நம்முடைய சந்திரசேகருக்கும் அவர் தான் வந்து, வெங்கட்ராம சந்திரசேகர் இருக்கிறார், நம்முடைய சந்திரசேகர் நோபல் பரிசு பெற்ற அறிஞர், அவருக்கும் இந்த ஃபவுலர் தான் பிஹெச்டியில் கைடு. கேம்பிரிட்ஜில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு கோப்பனேகன் செல்வார் பாபா. நீல்ஸ் போரோட ஒர்க் பண்ணுவார். அதன் பிறகு அங்கிருந்து உல்ஃபான் பாலியை சந்திக்க ஜெர்மனியில் இருக்கிற சூரிச்சுக்கு போய்விடுவார். அப்புறம் அங்கிருந்து ரோமுக்கு சென்று என்ரிகோ ஃபெர்மியோட லேப்ல ஒர்க் பண்ணுவார். எல்லா இடத்துலையுமே பார்ட்டிகல் பிசிக்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் சூரிச்சில் இருந்தபோது ஜெர்மன் மொழியில் தான் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் காஸ்மிக் ரேடியேஷன் என்கிற அந்த கட்டுரையை அவர் தெளிவாக எழுதியிருந்தார். அதில் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஸ்மிக் ரேஸில் எலக்ட்ரான் ஷவர் எப்படி ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது என்பது குறித்து எழுதியிருந்தார். அந்த கட்டுரை ஐன்ஸ்டீனுடைய கட்டுரை வெளிவந்த அந்த ஃபிசிக் மேகசீனிலேயே வெளிவந்தது. அந்த மேகசீனில் அது வெளிவந்து விட்டது. பாபா எப்போதுமே டைரக்ட் ஆய்வுகளை தான் விரும்பினார், நேரடியாக ஆய்வு செய்தார். தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸை விட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் தான் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ப்ராக்டிகல்ஸ், ரியல் ரேடியேஷன் வரக்கூடிய அந்த பிசிக்ஸ் தான் அவருக்கு வேண்டும். இந்த இடத்தில் நான் ஒரு புத்தகத்தை நினைவு கொள்ள விரும்புகின்றேன். எ லெஜெண்ட் ஹோமி ஜஹாங்கீர் பாபா என்று பல்தேவ் ராஜும் அமரேந்திராவும் இணைந்து எழுதிய புத்தகம். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போது அந்த காலகட்டத்தில் பாபா ஒரு சின்ன வேலை செய்தார். பாபாவும் வால்டர் ஹெய்ட்லருமாக இணைந்து கோபனேகனில் அவள் இருந்த பொழுது நீல்ஸ் போர் வழியே அந்த நட்பு வந்தது. தொடர்ந்து ஹெய்ட்லரோடு இணைந்து அவர் செயல்பட்டார். ஹெய்ட்லர் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். அப்போ நியூக்ளியர் பிசிக்ஸ்ல டாக்டரேட் வாங்குவதற்கு பாபாவை அவர் ஊக்கப்படுத்தினார். பவுலரினுடைய தலைமையில் அவர் வாங்கினார். தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ல அந்த கேவன்டிஷ் லேப்ல அவர் செய்த அற்புதமான வேலைகளுக்காக பிஎஸ்டி வழங்கப்பட்டது. அதில் முக்கியமாக அவர் என்ன செஞ்சார்னா, காஸ்மிக் அலைகள் வானத்திலிருந்து கீழே வருகின்றன, அப்படி எல்லா இடத்திலும் அது விழுகிறது,
பூமியின் மேலும் விழுகிறது. அப்படி விழும்போது என்ன மாதிரி துகள்களை அவர் அது ஏற்படுத்துகிறது? அந்த துகள்கள் பூமிக்குள்ளே வர வர ஒவ்வொரு கட்டத்திலும் வினை புரிந்து பூமியில கடைசியில வந்து விழும்பொழுது எப்படிப்பட்ட துகள்களை உற்பத்தி செய்கின்றன என்பதற்கான ஆய்வு கட்டுரை தான் அவருக்கு பிஹெச்டி வாங்கி கொடுத்த ஆய்வு கட்டுரை. அவர் அதோடு அதை நிறுத்தவில்லை. அவரும் வால்டர் ஹெய்ட்லரும் இணைந்து த பேசேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தியரி ஆஃப் காஸ்மிக் ஷவர்ஸ் என்று ஒரு பேப்பர் எழுதி அதை ராயல் சொசைட்டியினுடைய ப்ரொசீடிங்ஸில் வெளியிட்டு காட்டினார்கள். அதுல தரைமட்டத்தில் இருந்து அறியப்படும் துகள்களை அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தியிருந்தார். ஆனா பாபா அதோடு நிறுத்தவில்லை. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, காஸ்மிக் அலைகளை ஆய்வு செய்வதற்காக மிக அருமையாக எஸ்விசி இயா என்று அழைக்கப்பட்ட ஒரு ஜெர்மானியரோடு இணைந்து ஒரு ஜீஜர் முல்லர் கவுண்டர் டெலஸ்கோப் ஒன்றை செய்தார். அவர் தான் இன்ஜினியர் இல்லையா? அந்த ஜீஜர் முல்லர் கவுண்டர் டெலஸ்கோப் எதுக்குன்னா, நம்முடைய ரேடியேஷனை அது வெளி வருகிறதா என்பதை அணுக்கதிர் வீச்சை கண்டறிகின்ற அந்த மிஷின் தான் வந்து ஜீஜர் முல்லர் கவுண்டர். நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஜீஜர் முல்லர் கவுண்டரோட தான் நேருவும் பாபாவும் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனா இந்த ஜீஜர் முல்லர் கவுண்டருக்கே ஒரு டெலஸ்கோப்பையே செய்தார் பாபா. எப்பன்னு கேட்டீங்கன்னா 1935ல் இப்படி ஒரு டெலஸ்கோப்பை செய்து அவர் வந்து வானத்துக்கு அனுப்புனா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு கீழேயும் எத்தனை துகள்கள் எப்படி இருக்கு, எப்படி ரேடியேஷன் இருக்குன்னு அளக்க முடியும் காஸ்மிக் அலைகளை என்று நம்பினார். அப்போ முதல்ல இங்கிருந்து நேரம் மேல 35,000 அடி, அப்புறம் 30,000 அடி, இப்படியே குறைச்சிட்டு வந்து 5,000 அடி தரை என்று அவர் முடிவு செய்தார். இதற்கேற்றாற் போல பலூன் அனுப்பலாம் என்று ஹெய்ட்லர் முடிவு செய்த பொழுது பலூன் வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஜெய்கர் முல்லர் அந்த டெலஸ்கோப்பை ஒரு முறை பலூன்ல அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது அதோட வீணா போயிடும், வேற மாற்று வழி இருக்கான்னு பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பலூனுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் ஆக இருந்தது. பாபா ஒரு அழகான வேலை செய்தார். அப்போ அவர் வந்து நேராக தன்னுடைய நண்பர் அமெரிக்காவிலே அப்போது ஆய்வு செய்து கொண்டிருந்த பைரா சிங் கிரில் என்கின்ற நம்முடைய இந்தியாவினுடைய தலை சிறந்த பிசிஸ்ட், அவருக்கு பின்னால் வருகிறேன், அவர்களோடு தொடர்பு கொண்டு அமெரிக்க ஏர்கிராப்ட் அப்போ யுத்தத்திற்கு பயன்படுத்திய யுஎஸ் ஏர்ஃபோர்ஸுக்கு பயன்படுத்திய B-29 பாமர் ஏர்கிராப்ட் அதிலே வைத்து இதை பறக்க விடுவது என்று முடிவு செய்து மிக புரட்சிகரமான அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாரு. உலகமே திரும்பி பார்க்க வைத்த எக்ஸ்பெரிமெண்ட் அது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஏரோப்ளைன் மேலே போய் இவருடைய டெலஸ்கோப்போடு பறந்து ஒவ்வொரு அடியிலும் ஆய்வு செய்து மிக துல்லியமாக அழகாக அந்த கட்டுரையை அவர் வெளியிட்டார். அந்த கட்டுரையில வந்து எலக்ட்ரான்கள் வெளிப்படுத்தும் ஆற்றலை கணக்கிட்டு அவர் வெளியிட்டார். இது திஸ் வெரிஃபைடு த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று ஐன்ஸ்டீனுக்கு புரிய வைக்கும் அளவுக்கு அற்புதமான ஒரு கட்டுரையை அவர் வழங்கினார். அந்த கட்டுரை ஆக்சுவல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று ஐன்ஸ்டீன் கையொப்பமிட்டு அழகாக அதை வெளியிடும் அளவுக்கு உலக அளவில் அது பேசப்பட்டது. அந்த பேப்பருக்கு அப்புறம் 35ல இன்னொரு பேப்பர் கொண்டு வர்றாரு. அதுல ஒரு கேள்வியை கேட்டுக் கொள்கிறார், வாட் ஹேப்பன்ஸ் வென் பாசிட்ரான் அண்ட் எலக்ட்ரான் மீட், அந்த காஸ்மிக் அலை இதுல இரண்டும் ஒன்றை ஒன்று அழித்து கொள்ள முற்படும் என்கிற விடையையும் கண்டுபிடிக்கிறார். தே அனிஹிலேட் ஈச் அதர், அப்போ ஏராளமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்படி நிர்மூலமாகும்போது ஏராளமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும், இந்த பாசிட்ரானும் எலக்ட்ரானும் மீட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த இடத்தில் தான் இரண்டு விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். அப்போது ஒரு ஸ்கேட்டரிங் ஏற்படும் என்று அறிவிக்கிறார், அதற்கான ஃபார்முலாவை தருகிறார். அந்த ஸ்கேட்டரிங்க்கு பாபா ஸ்கேட்டரிங் என்று ரிச்சர்ட் ஃபைன்மன் தான் பெயரிட்டார். அந்த ஃபார்முலா பாபா ஃபார்முலா என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் காஸ்கட் தியரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்று ஃபெயின்மேன் பிற்காலத்தில் பாபாவிடமிருந்து அடைந்து காட்டியது. இந்த இடத்துல குறிப்பா அவர் சென்று அடைந்திருந்த ஒரு விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கிறது என்று சொல்கின்றோம், இவை மூன்றுக்கும் இடையில் பரிவர்த்தனை செய்வது எது, ஒன்றுக்கொன்று எப்படி இவை சிமிக்கை மூலம் தங்களை அறிந்து கொள்கின்றன, ஒரு அணுவை காப்பதற்கு இந்த மூணு பேருக்குமான கோஆபரேஷன் முக்கியம், எது செய்கிறது என்று வருகின்ற பொழுது அதனை இந்த கட்டுரையிலேயே அவர் போட்டு உடைத்திருந்தார். பிற்காலத்தில் அதை செய்வது யூகான் என்கின்ற ஒரு பார்ட்டிகல் என்று நீல்ஸ் போர் அறிவித்த பொழுது அந்த கான்ஃபரன்ஸில், இல்லை இல்லை இது மீசோட்ரான் தான்
என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இரண்டுமே அல்ல. 1936 பாபா எழுதிய கட்டுரையில் மீசான்கள் என்று அவை அழைக்கப்பட்டன. மேசான் என்பதுதான் சரியான வார்த்தை. ஏனென்றால் மேஸ் என்றால் கிரேக்க மொழியில் தொடர்பு படுத்துதல் என்று அர்த்தம் என்று அதற்கு கடைசியாக மேசான்கள் என்று பெயரிட்டார். இதெல்லாம் பாபாவின் அரிய சாதனைகள். 1939 திடீரென்று உலக யுத்தம் மூண்டது. முதல்ல துரத்தப்பட்டவர்களில் ஹிட்லரும் ஒருவராக இருந்தார். ஏன்னா அவர் யூதர். பலரும் அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்த பொழுது அந்த வெக்கேஷனுக்கு இந்தியா வந்து விட்டார் பாபா. பாபா இந்தியாவுக்கு வந்து நடந்து இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த பொழுது சி வி ராமன் அவரை அழைத்து, இனிமேல் தயவுசெய்து திரும்பி போக வேண்டாம், இந்தியாவில் நாம் அறிவியலை வளர்க்க வேண்டும், இயற்பியலை வளர்க்க வேண்டும் என்று பேச்சு கொடுக்க தொடங்கினார். அப்போது பெங்களூர்ல இருந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுக்கு பாபாவை வரவழைத்து அங்கே ஒரு ரீடர் என்கிற ஒரு பதவியை கொடுத்தார். அந்த டிபார்ட்மெண்ட்ல அற்புதமான ஒரு காஸ்மிக் ரே ரிசர்ச் யூனிட்டை பாபா உருவாக்கி கொடுக்கிறார். அதற்கு டாட்டாவினுடைய கிராண்ட் அவர்களுக்கு கிடைக்கிறது. டாட்டா கிராண்டின் அடிப்படையில் மிக மிக அற்புதமான ஒரு கிளவுட் சாம்பரையும் அங்கே அவர் அமைத்து கொடுக்கிறார். அது வந்து 12 இன்ச்சு டயாமீட்டர் கொண்ட ஒரு பெரிய கிளவுட் சாம்பர். அந்த கிளவுட் சாம்பரை ஆர்எல் குப்தா தான் டிசைன் பண்றாரு. எம்எஸ் சிங் அங்கே மேசாங்கள் இருப்பதை கண்டுபிடித்து உலகிற்கு அறிவிக்கிறார். இதற்கு நடுவில் பாபாவுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். டாட்டாவுக்கு ஓமி நம்முடைய ஜம்ஷெட்பூர் டாட்டாவின் காலம் முடிந்து ஜேஆர்டி டாட்டாவினுடைய காலம் தொடங்குகிறது. ஜேஆர்டி டாட்டாவுக்கு நம்முடைய பாபா ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்தியா உருப்பட வேண்டும் என்று நினைத்தீர்களானால் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆய்வகத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்படி உருவானதுதான் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். எங்கே உருவாக்குவது என்று கேட்டார் ஜேஆர்டி டாட்டா. அவரை நேர அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போனார் பாபா. ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு ஆய்வகமும் அங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்களும் வேலை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து டாட்டா உண்மையிலே வெக்கி போனாராம். அதன் பிறகு ஒரு அழகான இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த தேர்வு செய்து பாம்பேயில அந்த பெரிய இன்ஸ்டியூட் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் அது இந்தியாவின் மிகப்பெரிய இன்ஸ்டியூட் ஆக இருக்கிறது. இட் வாஸ் ஸ்டார்டட் இட் ஆல்சோ ஸ்டார்டட் காஸ்மிக் ரே ரிசர்ச். பாபாவும் ஏஎஸ் ராவும் இணைந்து டிப்பிக்கல் காஸ்மிக் ரே டெலஸ்கோப் ஒன்றை செய்து பெங்களூருக்கு எடுத்து வந்து பெங்களூரினுடைய சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட்ல பிளே கிரவுண்ட்ல நிற்க வைத்து அதை வானத்திற்கு அனுப்பினார்கள் பலூன்ல வச்சு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்தியா கண்டு களித்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது. அதற்கு முன்னதாகவே 1944 நேருவுக்கும் பாபாவுக்கும் இடையில் நல்ல ஒரு நட்பு தோன்றியது. இந்தியா உண்மையிலேயே அறிவியல் மேம்பாடு என்பதை தன் சுயசரிதையில் இணைத்து கொண்டால் மட்டும்தான் நாம் ஐரோப்பாவுக்கு இணையான இந்தியாவை உருவாக்க முடியும் என்று பாபா நேருவுக்கு ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதினார். அந்த லெட்டரில் இருக்கிற வாக்கியத்தை அப்படியே படிக்கிறேன். எஸ்டாப்ளிஷிங் சென்ட்ரலிட்டி ஆஃப் சயின்ஸ் இன் தி ஆட்டோபயோகிரபி ஆஃப் தி இந்தியன் நேஷன் ஒன்லி வில் ஹெல்ப் டு கேட்ச் அப் வித் த வெஸ்ட் என்பதுதான் அந்த வாக்கியம். 1947 நேரு பிரதமராக பதவியேற்கப் போகும் 5 நாட்களுக்கு முன் பாபாவை அழைக்கிறார். அழைத்து நீங்கள் எங்களுடைய மினிஸ்ட்ரியில அறிவியல் அமைச்சராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இஸ்ரேல் தோற்றுவிக்கப்படுகிறது 1946. ஐன்ஸ்டீனை அழைத்து அவர்கள் அந்த நாட்டின் முதல் அதிபராக வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஐன்ஸ்டீன் மறுத்து விடுகிறார். பாபாவுக்கு அது நன்றாக தெரியும். பாபா நேருவிடம் அரசியல்வாதியாக சொல்லாதீர்கள், என்னால் அது முடியாது என்று ஓபனாக சொல்லிவிட்டு வந்து விட்டார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பது வரலாறு. நேரு அவர்கள் இந்தியாவினுடைய அறிவியல் குழுமத்தை உருவாக்கி அந்த ஒட்டுமொத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குழுமத்திற்கு அந்த முழு குழுமத்திற்கு பாபாவை தலைவராக்குகிறார். பாபா நாம் இதற்கு முன்னால் பார்த்த பட்நாகர் விக்ரம் சாராபாய் போன்ற பெயர்கள் எல்லாம் இணைந்து செயல்படுகின்ற ஒரு குழுமமாக பாபாவின் தலைமையிலே அவர்கள் ஒர்க் பண்ணாங்க. 1947 மற்றும் 11 நேஷனல் லேபரட்டரிஸை உருவாக்குகின்ற ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தார் பாபா. நியூக்ளியர் ரிசர்ச், அட்டாமிக் கமிஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி
எல்லா விதமான விஷயத்திலும் பாபா முன்னிறுத்தப்பட்டார். பாபா தி ஆர்கனைசேஷன் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் இன் இந்தியா என்று 58 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதி நேருவுக்கு தபாலில் அனுப்பி வைத்தார். அதில்தான் இந்தியாவினுடைய அணுவியல் கனவுகள் எழுதப்பட்டுள்ளன. மிக எளிமையானது அது. இந்தியாவில் யுரேனியம் கிடைப்பது கிடையாது, ஆனால் நமக்கு அணு உலைகள் தேவை. நாம் அணு மின்சாரத்தை நம்பி அதில் இறங்க வேண்டும். இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத மின்சாரம் அது. பாதுகாப்பு ஏற்பாடுகளில் தெளிவாக இருந்தால் அந்த மின்சாரம் நாட்டினுடைய தேவை பலவற்றை பூர்த்தி செய்யும் என்று பாபா நம்பினார். அப்படி எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டார், இந்தியாவில் அதிகம் கிடைப்பது தோரியம். இந்த தோரியம் இந்தியாவில் உலகத்தின் 28% தோரியம் இந்தியாவில் இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற, ஆந்திரா போன்ற கோஸ்டல் முழுவதுமே இந்த தாது மணல் உள்ளது. இதிலிருந்து தோரியம் எளிதாக எடுக்க முடியும். ஆனால் தோரியம் ஒரு ஃபிஷன் ஏற்படக்கூடிய எலிமெண்ட் அல்ல. இது நான் பாபாவுக்கு நன்றாக தெரியும். நாம் தோரியத்தை வைத்துக் கொண்டு அந்த ஃபிஷன் டைரக்டாக உற்பத்தி செய்ய முடியாது. அதற்கு பதிலாக 3-ஸ்டேஜ் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை இந்திய அணுவியலுக்கு பாபா வழங்குகின்றார். 3-ஸ்டேஜ் திட்டம். இந்த 3-ஸ்டேஜ் திட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்து யுரேனியம் ஃபியூவல்டு ரியாக்டர்ஸ். அதில் வந்து கொஞ்சம் யுரேனியத்தை நம்ம உள்ளே அனுப்பினால் தட் வில் கிவ் புளுட்டோனியம். அது புளுட்டோனியத்தை கொடுக்கும், மின்சாரத்தையும் கொடுக்கும். இந்த புளுட்டோனியத்தை அடுத்த லெவல் செகண்ட் ஜெனரேஷன் ரியாக்டர்ல நாம் கொடுக்க வேண்டும். அதோடு சேர்த்து தோரியத்தை எரிபொருளாக பயன்படுத்தலாம். தோரியத்தை எரிபொருளாக பயன்படுத்தி புளுட்டோனியம் ரியாக்டர்ஸ்குள்ள கொடுக்கின்ற பொழுது நமக்கு யுரேனியம் 233 மிக எளிதாக அது ஒரு ஒரு சைடு இதாக கிடைத்து விடுகிறது. இந்த யுரேனியத்தை வைத்துக்கொண்டு நாம் தேர்ட் ஜெனரேஷன் ரியாக்டர்ஸை உருவாக்கி அதிலிருந்து நாம் மின்சாரத்தை எடுக்கலாம். தோரியத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது மிக கன்னிங்காக பாபாவுக்கு மட்டுமே தெரிந்த அறிவியல் முறைப்படி அவர் விளக்கியிருக்கார். இதற்கிடையே நம்முடைய அணு ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பைராசிங் கிரில்லை அவர் அமெரிக்காவிலிருந்து வரவழைத்தார். அமெரிக்காவில் சிகாகோவில் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் இருந்தவர் பைராசிங் கிரில். அவரை இந்தியாவுக்கு வரவழைத்து அவரை நம்முடைய அணு உலைகளில் பொற்பன்றவராக மாற்றினார். இப்போ அவர் டிராம்பேல முதன் முதலில் அப்சராவை பிரிட்டிஷ்காரங்க உதவியோடு உருவாக்கி 1 மெகாவாட் மின்சாரம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை கொடுத்து விட்டார். அதிலிருந்து சைரஸ் என்று அழைக்கப்படுகின்ற, அல்லது சிரஸ் என்று அழைக்கப்படுகின்ற கனடா உதவியோடு நாம் தயாரித்த அந்த அணு உலையில் அவர்கள் அங்கே கிடைத்த புளுட்டோனியத்தை வைத்து அவர்கள் தோரியத்தோடு சேர்த்து அதில் ஃபீட் பண்ணி மிக அழகாக வெற்றி அடைந்து காட்டினார்கள். அதே டிராம்பேவில் 1964 மூன்றாவதாக யுரேனியம் 233 பயன்படுத்தி ஒரு முழுமையை செய்து காட்டினார். இப்போது நாம் அதை வைத்துக்கொண்டு கல்பாக்கம், கூடங்குளம், தாராபூர், ஜெய்டாபூர், கால்கா, பன்ஸ்வாரா, சுட்கா, நரோரா, குர்காபுல் மற்றும் கவாடா என்கிற 10 இடங்களில் நாம் இப்போது அதே 3-ஸ்டேஜ் ரியாக்டர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்தியா செய்த மிகப்பெரிய வேலை. அவருடைய மறைவுக்கு பிறகும் இந்த திட்டத்தை கைவிடாமல் எல்லா அரசுகளும் மிக பிடிவாதமாக அதை எடுத்துக்கொண்டு வந்தது. பாபா எழுதினார், 2010 நாம் இப்படியே சென்றால் 4300 மெகாவாட் மின்சாரம் நாம் எடுத்து விடுவோம். 2035 30 மெகாவாட் எடுப்பவர்களாக நாம் மாறுவோம் என்று தன் கனவை அவர் விதைத்திருந்தார். இதோ டிராம்பேவில் பாபா அங்க இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரூ நட்டு அங்கிருக்கும் ஒவ்வொன்றும் தட்டினால் பாபாவின் பெயரை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல் என்ஜினியர் பாபா. இந்த சூழ்நிலையில் நேரு நடுவுல பாபாவை அழைத்து, ஒய் நாட் வி ப்ரிப்பேர் நியூக்ளியர் பாம்ஸ் என்று ஒரு கேள்வி எழுப்பினார். 54 அவசரம் அவசரமாக பாபா அட்டாமிக் எனர்ஜி ஃபார் பீஸ்ஃபுல் பர்பசஸ் என்கிற ஒரு மாநாட்டை கூட்டினார். அமைதிக்கு மட்டும்தான் அணு என்பது பாபாவின் மிக தெளிவான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் ஃபர்ஸ்ட் ரோல நேருவை உட்கார வச்சாரு. தன்னுடைய கட்டுரை ஒன்றை பாபா படித்தார் அந்த கான்ஃபரன்ஸில்.
கான்ஃபரன்ஸ்ல இந்தியா முழுவதும் இருந்து எம்பிக்களையும் பலரையும் வரவழைத்து உட்கார வைத்து அந்த கான்ஃபரன்ஸ்ல அணுவை இயற்கையான முறையில் மனிதனுக்கு அழிவில்லாமல் பயன்படுத்துவது, ஆக்கத்திற்கு பயன்படுத்துவது என்றால் என்ன என்கின்ற பாபாவோட ஆர்டிக்கல் எல்லா பாடப்புஸ்தலும் இடம்பெறணும். ரொம்ப அநியாயமா நாம் அவரை இருட்டடிப்பு செய்து வைத்து அந்த கட்டுரையினுடைய ஒரு பகுதியை நான் அப்படியே சொல்றேன். அப்படின்னா என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அணுவை நாம் ஆக்கத்திற்கு பயன்படுத்துதல் என்றால் அணு உலைகள் மூலம் முதலில் மின்சாரத்தை உற்பத்தி செய்தல், இரண்டாவது அவர் சொல்கின்றார் ரேடியோ ஐசோடோப்புகளை நாங்கள் உற்பத்தி செய்து கொடுத்திருக்கிறோம், இதன் மூலம் உணவு கெட்டு போகாமல் உணவுப் பொருட்களை பாதுகாப்பதற்கான ஐசோடோப் முறையை நாம் செயல்படுத்தலாம். சின்ன ரேடியேஷன் ஒரு ஒரு சின்ன அளவுல கொடுத்தா போதும், அந்த அறை முழுவதும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு நெல் கோதுமை எல்லாம் கொட்டி வைத்தால் அது வீணாகாது. பாயிண்ட் நம்பர் டூ. நம்பர் த்ரீ, இந்த ஐசோடோப்புகளை வேறு மாதிரியான சிறு மாற்றத்துக்கு உட்படுத்தினால் விவசாயத்துக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் சீப்பஸ்டாக உங்களுக்கு கிடைத்துவிடும். இன்செக்டிசைட்ஸ் பூச்சிகளை விவசாயத்தை காப்பாற்றுவதற்கான உரங்களை மிக எளிமையாக தயாரிக்க எங்களால் ஐசோடோப்புகளை எங்களுடைய அணுகுலைகளிலிருந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். நாலு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு பயன்படும். நீங்க வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க செய்வதற்கு இப்பவும் நீங்க ஸ்டீலையும் அதிகம் யூஸ் பண்றீங்க, தேவையே கிடையாது. வி கேன் கோ ஹெட் வித் ஃபைபர் பை யூசிங் த ஐசோடோப்ஸ் என்று அறிவிக்கிறார். ஐந்து, மெடிசன்ஸ். இந்த மெடிக்கல் துறையில இப்போதைக்கு நீங்க எக்ஸ்ரே மட்டும்தான் பயன்படுத்துகிறீர்கள், இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பல்வேறு வகையாக இந்த உடலை படம் பிடிக்க உங்களுக்கு அணுவியல் பயன்படும் என்று சொன்னார். இதைத்தான் இப்ப நம்ம சிடி ஸ்கேன் போன்ற விஷயங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடைசியாக அவர் சொன்னது இந்தியா முழுவதும் வாட்டர் ட்ரேசஸ் கோல்டு ட்ரேசஸ் எங்கெல்லாம் என்னென்ன மெட்டீரியல் இருக்கிறது என்பதை ட்ரேஸ் பண்றதுக்கு நீங்க இத சின்ன ரேடியேஷன்ஸ் உள்ள நாங்கள் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வேஜர் முல்லர் கவுண்டர் மாதிரியே செய்து கொடுக்குற அணுவியல் சம்பந்தப்பட்ட கருவிகள் கொடுக்கிறோம், அதை வைத்து நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்படி இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல்வாதிகளை பலரை உட்கார வச்சு அழகாக டியூஷன் எடுக்கிறாரு. சூப்பராக அந்த நிகழ்ச்சியை நடத்தினார் பாபா. கடைசி வரையில் இந்தியா அணு அணுவை பொறுத்த வரையில் வெப்பன்ஸ் கிட்ட போகக்கூடாது என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. அப்போ 1955 ஊட்டிக்கு வருகிறார். ஊட்டியில உயரமான அந்த தொட்டபெட்டா மலை சிகரத்தின் மேலே சென்று அவர் நின்று கொண்டிருக்கிறார். இவர் எதற்காக இங்க வந்திருக்கிறார் என்று கேட்கிறார்கள். எப்போ அது நடந்ததுன்னா அப்போ ஒரு தடவையும் கடைசியா 63 திரும்ப நம்மளுடைய இஸ்ரோ உருவாக்கப்பட்ட பிறகு பாபா இல்லைன்னா இஸ்ரோ இல்லை. பாபா தான் ஸ்பேஸ் ப்ரோக்ராமை முடுக்கிவிட்டவர், பாபா தான் நேனோ ப்ரோக்ராமை முடுக்கிவிட்டவர். இந்தியாவில் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது என்றால் பாபா கொடுத்த மூன்று முக்கியமான ஆய்வுக்கூடங்கள் தான் அதற்கு காரணம். த மெயின் ரோல் வாஸ் பிளேடு பை டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ், அதை நான் மறந்துவிடக்கூடாது. 63 திரும்ப வந்து தொட்டபெட்டா மலையில் நிற்கிறார். நின்றுவிட்டு அதே இடத்தில் இப்போதும் நிற்கிறேன், இப்போதும் யோசிக்கிறேன், கொஞ்சம் இருங்கள், ஒரு வாரத்தில் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். கோவிந்த் ஸ்வரூப் என்று ஸ்டான்ஃபோர்டில் அப்போது இருந்த அந்த ரேடியோ டெலஸ்கோப் விஞ்ஞானியை தொடர்பு கொண்டு கேன் யூ ஒர்க் வித் மீ என்று கேட்டார். இந்தியாவுக்கு அவரை வரவைத்தார். நம்முடைய தொட்டபெட்டாவில் இப்போ இருக்கின்ற ரேடியோ டெலஸ்கோப் உருவாக்கப்பட்டது அப்படித்தான். அந்த மாமனிதர் அதை மிக அழகாக நமக்கு உருவாக்கி கொடுத்தார். அவர் சொன்னார் இல்லையா 2010 4300 மெகாவாட் மின்சாரம் நாம் நியூக்ளியர்லேருந்து பெறுவோம் என்று. நடுவில் 1980 ரொம்ப உளறினாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில இந்தியா வந்து 25,000 மெகாவாட் எடுத்துரும், அது எடுத்துரும் இது எடுத்துரும் பயங்கரமாக உளறினாங்க. ஆனால் 2012 நாம் 4,000 மெகாவாட் எடுத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. என்ன ஒரு தீர்க்க தரிசனம்! மிக தெளிவாக பார்ப்பதிலே எப்படிப்பட்ட ஒரு வல்லவராக அவர் இருந்திருக்க வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுகின்றனர். இப்போது பாபா ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு வருகிறோம். 1964 நேரு காலமானார். லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் பிரதமர். பாபாவின் மரணம் என்கிற இடத்திற்குள் நாம் நுழைகிறோம். அன்பு தோழர்களே, இந்தியாவினுடைய அணு மட்டுமல்ல அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பாபா, அவரை நம்பினார் 100க்கு 100 நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். இந்த இடத்தில் பாபா மட்டுமல்ல, இன்றைக்கு நம் சுதந்திர தினம் அல்லவா,
நாம் சாஸ்திரியை பற்றியும் சொல்ல வேண்டும். அற்புதமான ஒரு மனிதர் சாஸ்திரி. நேரு இறந்து விட்டார், இந்தியாவை சீண்டி பார்க்கலாம் என்று நம்முடைய அண்டை நாடு நம்மீது படையெடுத்து வந்தது 1965 முதல் இந்திய பாகிஸ்தான் யுத்தம். அந்த யுத்தத்தை எதிர்கொண்டவர் சாஸ்திரி, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜெய் கிசான் ஜெய் ஜவான் என்கிற மிகப்பெரிய அந்த முழக்கத்தை இந்தியா முழுக்க கொண்டு சென்றவர் சாஸ்திரி அவர்கள். அப்போது பாகிஸ்தானோட போர் மூண்ட பொழுது, போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சாஸ்திரியோடு உடன் இருந்து அந்த போரை எதிர்கொண்டவர்கள் 2 பேர். அவர்களில் ஒருவர் பாபா. சாஸ்திரி தீவிரமாக நேரு விட்டு சென்ற அந்த சோவியத் ஆதரவை விடாமல் எடுத்துச் சென்றவர். குருஷேவோடு நேரடியாக பேசக்கூடியவராகவும் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த யுத்தத்திலே இந்தியா பெருவெற்றி அடைந்தது. வெற்றி அடைந்த பிறகு குருஷேவ் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாஷ்கண்டில் ஏற்பாடு செய்தார். அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கிற பாபா சாஸ்திரி சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது பாபாவிடம் சாஸ்திரி, நாமும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்கின்ற அணு ஆயுத நம்முடைய ஆயுதங்களுக்குள் நுழைந்து விடுவோமா என்று கேட்கிறார். சோவியத் விஞ்ஞானிகளோடு நாம் கொஞ்சம் அது பற்றி பேசலாமா என்று கேட்கிறார். பாபா ஒப்புக்கொள்கிறார். அவர்கள் பேச தொடங்குகிறார். நமக்கு அது மட்டுமல்ல, நமக்கு இன்னும் 31 அணு உலைகள் தேவை. இந்த 36 ரியாக்டர்ஸ்களுக்கு சோவியத் உதவி செய்யுமா என்று கேட்கிறார் பாபா. அப்படி வந்த ஒப்பந்தங்களில் ஒன்றுதான் நம்முடைய கூடங்குளத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த வந்திருக்கிற இந்த விஷயம். அந்த காலகட்டத்தில் மிக மிக உன்னிப்பாக நம்மை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். உலக அணு அரசியலுக்கு இந்த 2 பேருமே பலியானார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் ராபர்ட் கௌலி மற்றும் கிரிகரி டக்லஸ் இருவரும் இணைந்து எழுதிய கன்வர்சேஷன்ஸ் வித் த க்ரோ புத்தகத்தை கடந்த ஒரு வாரமாக படித்து முடித்து விட்டேன். அந்த புத்தகம் சொல்கிறது, ஒரே வருடத்தில் ஜனவரி மாதத்தில் இந்த 2 பேருமே இறந்து போனார்கள். ஒருவர் தாஷ்கண்டில் இறந்து போனார், ஒருவர் ஜெனிவாக்கு பக்கத்தில் ஏரோப்ளைனில் பறந்து கொண்டிருந்த பொழுது இறந்து போய்விட்டார். இந்த 2 மரணங்களுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்று ஆழமாக அந்த புத்தகம் அலசுகிறது. தாஷ்கண்டுக்கு சென்று கிர்கிஸ்தானுடைய தலைநகர், உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டுக்கு சென்று உஸ்பெகிஸ்தானில் பாகிஸ்தான் வீரர்களை சந்தித்து அந்த அரசோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு கைச்சான்றிட்ட மறுநாள் சாஸ்திரி மர்மமான முறையில் இறந்து போனார். சாஸ்திரியின் மரணம் குறித்து லலிதா சாஸ்திரி அவருடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மிக மிக அற்புதமான கவிதை உள்ளது. அதனுடைய கடைசி 3 அத்தியாயங்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதிலே தன் கணவரோடு அவர் இருந்திருக்கிறார். அப்போது ஒரு மணி நேரம் கணவரோடு இல்லாமல் அவர் எப்படி அலைக்கழிக்கப்பட்டார் என்றும், ஒரு மணி நேரம் திரும்பி வந்த பொழுது அவர் இருதய நோயில் இறந்து விட்டார் என்றும் அவர் அதிலே மிகுந்த துக்கத்தோடு எழுதியிருக்கிறார். விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்று ஒரு தியரியும் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஆர்டிஐ என்கிற ஒரு சட்டம் வந்த பிறகு அவர் எப்படி இறந்தார், போஸ்ட்மார்டம் எங்கு நடந்தது என்று கேட்டு பலரும் எழுதினார்கள். அதிலே குறிப்பாக அனுஜ்தார் அவுட்லுக் பத்திரிகையிலே இது குறித்து விரிவாக எழுதிய கட்டுரையும் என்னிடம் இருக்கிறது. அப்போது ஜனவரி 11 1966 அவர் இறந்து போன பிறகு எங்கே போஸ்ட்மார்டம் நடந்தது என்பதிலே பயங்கர சர்ச்சை இருக்கிறது. அந்த ரிப்போர்ட் இன்று வரை கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் பாபா. பாபா இது போன்ற எண்ணங்களோடு சோவியத்தோடு பேசுவோம் என்று, அந்த விஞ்ஞானிகளையும் நான் சந்திப்பேன் வியன்னால பார்ப்போம் என்றுதான் கடைசியாக சாஸ்திரியிடம் சொல்லியிருந்தார். வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் நியூக்ளியர் எனர்ஜி வியன்னாவில் நடந்தது. அதற்கு முன்னதாகவே இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி போரம்ஸ்ல இந்தியாவுக்காக பாபா ஒருவர் தான் உறுப்பினராக இருந்தார். 1955 UN கான்ஃபரன்ஸ் ஆன் பீஸ்ஃபுல் யூசஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி என்கிற ஒரு கூட்டம் ஜெனிவாவில் சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் அவர் தலைமை பொறுப்பில் இருந்த புகைப்படம் இங்கே உங்களுக்கு ஏற்கனவே காட்டப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு பிறகு 1966 அடுத்த கூட்டத்தை அவர்கள் வியன்னாவில் நடத்தினார்கள். ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னா. அந்த வியன்னாவினுடைய தலைநகரத்திற்கு சென்று கொண்டிருந்த வழியில் மவுண்ட் பிளாங்க்
என்கின்ற ஒரு மலைப்பகுதிக்கு அருகே ஜெனிவா கிட்டத்தில். அஃபிஷியல் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய பைலட்டுக்கும் ஜெனிவா ஏர்போர்ட்டுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எனவே அது வெடித்து சிதறியது என்று சொல்கிறார்கள். ஆனால் கிரிகரி டக்ளஸ் தீவிரமாக அதை ஆய்வு செய்தார். அந்த மலைப்பகுதிக்கு சென்று அங்கிருந்து ஒரு கடிதம், அங்கிருந்து இந்தியாவினுடைய அணு கேலண்டர், அங்கிருந்து ஒரு டிப்ளமேட்டிக் பேக், இவற்றையெல்லாம் கைப்பற்றி அது குறித்து விரிவாக அவர் எழுதியிருக்கிறார். ஒருவேளை அமெரிக்காவை இந்தியா புறக்கணித்துதான் காரணம், இந்த மரணங்களுக்கு பின்னால் சிஐஏ இருக்கிறது என்பதற்கான புத்தகங்கள் நிறைய எழுதப்பட்டுள்ளன. ஆனால் நம்முடைய எந்த விதமான விதத்திலும் நம்மால் ஜீரணிக்க முடியாத பாபாவின் மரணம், சாஸ்திரியின் மரணம் அப்போது நிகழ்ந்தது. அதற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரானார். பாபாவின் இடத்திலிருந்து விக்ரம் சாராபாய் அடுத்த 5 ஆண்டுகள் நம்முடைய அணு திட்டத்தை கொண்டு சென்றார். ஐநா சபையில் ஆடுகிறார் அவர். 1946 அவர் நம்முடைய ராயல் சொசைட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார். 54 அவருக்கு நான் பத்மபூஷன் விருது கொடுத்தோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மாபெரும் விஞ்ஞானி, அற்புதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், மிகப்பெரிய ஒரு தாவரங்களை நேசிக்கின்ற ஒரு மனிதர். இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். ட்ராம்பேல அந்த இடத்துல அணு உலையை அமைக்க வேண்டும், அதற்கான பெரிய சாலைகள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோடுக்கு குறுக்கால ஒரு பெரிய மாமரம் ஒண்ணு வந்துருச்சு. மாமரத்தை வெட்டி விட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு எல்லாத்தையும் கொண்டு நிறுத்திட்டாங்க பொருள்கள் எல்லாம். அப்போ பாபா அது வழியா வந்து கொண்டிருக்கிறார் கார்ல பாக்குறதுக்கு. திடீர்னு இறங்கினாரு, இங்க என்ன நடக்குது என்று கேட்டார். மாமரம் குறுக்க நிக்குது சார், அதான் இன்னைக்கு காலி பண்ணிடலாம் இருக்கும் சொன்னார். அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பினார். அந்த மாமரத்தின் ரெண்டு பக்கமும் சுத்தி போற மாதிரி சாலையை அமைத்தார். இன்றைக்கும் அந்த மாமரம் அங்கே இருக்கிறது. அவருடைய மனசான்றினுடைய தாவரங்களை எப்படி நேசித்தார் என்பதை சாட்சியார். அவர் ஒரு பாட்டனிஸ்டாகவும் இருந்தார், அற்புதமான ஒரு பெயிண்டர். டாடா இன்ஸ்டிடியூட் இதை போய் நீங்க பாத்தீங்கன்னா பாம்பேல பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் அற்புதமாக எல்லாம் அவர் வரைஞ்சது அங்கே மாட்டி வைத்திருக்கிறார். லவர் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ். இறுதி வரையில் இந்திய வளர்ச்சியை தவிர வேறு யாரையும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டார்கள். ஐ ஹவ் மேரிட் இந்தியா, ஐ ஹவ் மேரிட் கிரியேட்டிவிட்டி என்று பதில் சொன்னார். இந்தியாவுக்கான அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர், தன்னையே இந்தியாவுக்காக கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவர்களை நாம் ஒருபோதும் மறவோம். அவருடைய அணு எப்போதும் அமைதிக்கானது, மனித வளர்ச்சிக்கானது, ஒருபோதும் அழிவு பாதைக்கு அதை பயன்படுத்த மாட்டோம் என்கின்ற அந்த கட்டுரையை நாமும் வாசிப்போம், அவர் வழி நிற்போம். நன்றி, வணக்கம். எஸ் சார், நல்ல அருமையான உரை. தேங்க்யூ சோ மச் சார். வணக்கம் போல நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸும் இன்பிட்வீன் வந்தது. அதே போல மிஸ்ட்ரி ஆஃப் அவரோட டெத் இதெல்லாம் வந்து இன்றைய தலைமுறைக்கு நிச்சயமாக இதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய கேள்விகளை எழுப்பக்கூடிய விதத்திலே இந்த உரை இருந்தது. மிக்க நன்றி. இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கேள்வி கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். Good morning sir. Good morning sir. Joy Chandran from Bombay. Good morning sir. How are you sir? Fine sir. Happy Independence Day to you all. Thank you sir. And really it is a really fantastic lecture. It is a fantastic lecture after a long long time I'm hearing from your side. And I want to know, it is a three stage reactor. This is a three stage reactor. Is there any other countries having the same same reactor sir, in other countries from our Indian system? Other countries are depending upon the uranium extractor from the countries and that bringing them here sir to their own place, paying a lot of money. But in our country we don't have such a big money sir. But we have thorium, so this three stage is applicable only for India. That is an Indian idea, sir. But go inside and search. India is having three stages for atomic.
Oh, great, sir. Great, sir. Great knowledge. Thank you very much, sir. Thank you very much. Thank you. Daniel Chilappa, sir. Daniel Chilappa, sir, ninga konjam unmute pannittu kekkalam. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏ மே தனகுடின் பேசுறேன். அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன். இப்போ அவங்களுடைய உரை கேட்ட ரொம்ப உருக்கமா இருந்தது எனக்கு. இதுல நீங்கள் சொன்ன அறிவியல் செய்தியை விட இந்த சாஸ்திரியுடைய மரணமும் பாபாவோட மரணமும் தான் இன்னைக்கு நம்மள கவனிக்க வைக்குது. என்னோட வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா உங்களோட உரையில நல்லா இருக்கு, அதை அதுக்கு நம்ம மாற்றே இல்லை, தங்கத்துக்கு மாற்று தங்கமே கிடையாதுங்கிற மாதிரி. நீங்கள் இனி வரக்கூடிய விஞ்ஞானிகளை எல்லாம் சந்திக்க போது யாரையும் வெளிநாடுகளுக்கு எந்த காரணம் கொண்டும் போவாதீங்க, இந்தியாவுக்கே சேவை செய்யுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளாக நம்ம இந்த உரைய நம்ம வைக்கலாம். நன்றி உங்களுடைய உரை மூலமா. நன்றி. சுதந்திர தினத்தின் தலை சிறந்த செய்தி. ஆமா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் நமக்கு எதிராகவே இருக்கு. அதனால நம்ம மூளைகள் எல்லாம் வேற எங்கும் போகாம இங்கேயே இருந்தா இன்னும் எப்பவோ மிகச்சிறந்த இந்தியாவை நம்ம உருவாக்கி இருக்க முடியும், உருவாக்க முடியும். அதுதாங்க நான். நன்றி. நன்றி. நியூக்ளியர் சயின்டிஸ்ட், பிரபலமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட் நம்முடைய இருக்கிறார் டேனியல் செல்லப்பா அவர்கள். டேனியல் செல்லப்பா சார். சார் பிளீஸ் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சரி, அவரு நேரம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். வேற யாராவது பேசுறீங்களா இங்க? உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் எது வேணாலும் கேட்கலாம். ரிலேட்டட் டு திஸ் கார்த்தி கேளுங்க. கார்த்தி டேனியல் சிலப் போட்டிருக்காரு, நைஸ் செஷன். இதுல வந்து சம்பந்தமான அணு உலை சம்பந்தமா ஏதாவது ஃபீல் இருந்தா அவர் கொடுக்கலாம் சார். அவர் கொஞ்சம் ஆமா 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 டேனியல் சார், அணு உலை சம்பந்தமான ஏதாவது ஃபீல் இருந்தா நீங்க செஞ்சு கொடுக்கலாம் சார். இன்றைக்கு மிக முக்கியமான நாள் சார், பிளீஸ். டேனியல் சிலப்பா சார். No problem, sir. We'll go ahead. Okay. Where are the... Sri Kumar, some technical issue, not able to get audio connected. Oh, our technical issue. Sorry, sir. Sir, if you try to do it, unmute Daniel Chalapan. If you talk about it, sir. Oh, you have the audio. Sorry. Some issue. I think re-login பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். வணக்கம் போலவே மகேந்திரவர்மன் சார், உங்களுடைய உரை வந்து ஒவ்வொரு இவ்வளவு சிறப்பா இருக்கு. அதாவது நான் உங்களை விடாபுடியா உங்களை துரத்தி துரத்தி நான் பாரு, உங்களுடைய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், இல்ல குழந்தைகளுக்கு நீங்க சொல்ற கதைகள் ஆகட்டும், இது ஒரு ஒரு சயின்டிஸ்ட பத்தி இவ்வளவு தகவல்களை நீங்க எங்கிருந்து தேடுறீங்க? நீங்க வந்து எங்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தகவல் சுரங்கமா தான் தெரியுறீங்க. ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு புத்தகமா, இது எங்களுடைய ஒரு ஆவல் வேண்டுகோள். இது நீங்க நிறையதே பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து நான் ரொம்ப அடுத்து உங்கள்ட்ட இருந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அறிவியல் நிறைய கொடுத்துருக்கீங்க. இந்த தகவல்களை ஒரு புத்தகமா இருந்தா இன்னும் எங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்புங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. அறிவியல் பலகையினுடைய புத்தக வரிசையில் இடம்பெற போகிற ஒரு புத்தகத்துக்காக தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அது ஸ்ரீகுமார். நன்றி. ரொம்ப ஆவலா இருக்கும். அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவுசெய்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். சிங்காரவேலன் சார்,
டேனியல் சிலப்பர் சார் போட்டிருக்காரு, ஸ்பெஷல் மென்ஷன் டு காமினி ரியாக்டர் இன் கல்பாக்கம். சார்ட்ல போட்டிருக்காரு. ஓகே, ப்ரொஃபசர் சிங்காரவேலன், கார்த்திக், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா கேளுங்க. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு யாராவது கேள்விகள் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்க பேசுங்க. சார் என்னோட நேம் கீர்த்தி, நான் பிஎட் படிச்சுட்டு இருக்கேன். சார் நீங்க பாபா வந்து ஒரு எக்ஸாம் எழுதினாங்கன்னு சொன்னீங்களா சார், 17,000 மார்க்ஸ் சொல்லுங்க. உண்மையிலேயே அது 3 வருடத்திற்கான ஒரு தேர்வாகவும் எழுதலாம், 1 வருஷத்துக்கும் ஒன்றாகவும் எழுதலாம், ஒரே சமயத்திலையும் எழுதலாம்னு சொல்லிட்டு இப்போவும் கேம்பிரிட்ஜில் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான். மேத்தமெட்டிக்கல் ட்ரை பாஸ் மாதிரியே என்ஜினியரிங் ட்ரை பாஸ் இருக்கு, ஃபிசிக்ஸ் ட்ரை பாஸ் இருக்கு, இப்படி ஒவ்வொன்றா அவங்க விரிவாக்கிக்கிட்டு போகிறாங்க. கிரேட் ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இந்தியாலேயும் அதுக்கு ஈக்குவலான எக்ஸாம்ஸ் இருக்கு. உதாரணமாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் வந்து இப்போ கூட ஒரு வெரி ஃபேமஸ் மேக்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. நீங்க அந்த மாதிரி விஷயத்துல இணையத்துல போய் தேடினீங்கன்னா மிக மிக ஆர்வமான ஒரு 10 தேர்வுகளை நீங்கள் தேர்வு செய்து எழுத முடியும். எதுவுமே கம்பல்சரி கிடையாது, ஆனா உங்களுக்கு திறன் இருக்கிறதா நீங்களே பாத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா எடுத்து நீங்க அவற்றை எழுத முடியும். ஓகே சார், தேங்க் யூ சார். வேற பாஸ்கர், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்? பாலமுருகன், சந்திரசேகரன், அவர் டிசி சார் திரும்ப வந்தாரா சார்? அவரு சார் வந்து மெசேஜ் தான் போட்டிருக்காரு, பாபாவோட அடிச்சிட்டு இருக்காரு, சாட்ல இருக்கு. காமினி ரியாக்டர் அண்ட் எஃபிடிஆர் இன் கல்பாக்கம் ஆர் டெஸ்டிமனி டு டாக்டர் பாபாஸ் விஷன் அண்ட் மிஷன். கல்பாக்கம் இன் தமிழ்நாடு இஸ் யூனிக் லொகேஷன் இன் தி வேர்ல்ட் வேர் ஆல் 3 நோன் ஃபிசைல் ஐசோடோப்ஸ் are used for research of power production. Thank you sir, நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு டெஸ்டிமோனி சார், வேற ஒண்ணு இல்ல. கரெக்ட், அருண் சார் ரொம்ப நன்றி சார். அடுத்த வாரம் எந்த விஞ்ஞானின்னு சொல்லிரலாம் சார். ஓகே, வேற ஒரு நிமிஷம் சார். இங்க நன்றி உரை சொல்றதுக்காக ஒரு மாணவர் இருக்கார், அவரை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். 80க்கும் மேற்பட்ட ஹலோ எஸ் சார், உங்களோட வீடியோவும் ஆன் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். ஆன் பண்ணிட்டேன் சார். ஆ ஓகே, ரைட். பிரதீப், அனைவருக்கும் வணக்கம். 80க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியும் பல்வேறு விருதுகளை வாங்கியும் தமிழையும் அறிவியலையும் ஒன்று சேர்த்து என்னை போன்ற மாணவர்களிடையில் விதைத்துக் கொண்டிருக்கும் திரு ஆயிஷா நடராஜன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சென்ற வாரங்களைப் போலவே இன்னைக்கும் ஒரு சிறப்பான உரையை வந்து ஐயா கொடுத்திருந்தாங்க,
பல அரிய தகவல்களை வந்து நம்மிடம் வந்து பகிர்ந்திருந்தாங்க. ஏன்னா அந்த மேக்ஸ் ட்ரை பாஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல பாசிட்ரானும் எலக்ட்ரானும் வந்து சேர்ந்தா என்ன ஆகும், மேசான்ஸுக்கு வந்து எப்படி பெயர் வச்சாங்க, இந்த 11 தேசிய ஆய்வகத்தை எப்படி பாபா வந்து ஏற்படுத்தினாரு, இந்த மாதிரி பல நிறைய தகவல்களை வந்து நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஒரு ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து நிறைய கருத்துக்களை வந்து தொகுத்து யார் வேணா வழங்கிடலாம். ஆனா அந்த தலைப்புல இருக்க அரிய தகவல்களையும் மற்றும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் சுவைப்பட கூறுறதுக்கு ஐயாவுக்கினே ஐயா தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஐயா எனக்குள்ள எப்படி அறிமுகமானாங்கன்னா ஐஷா அந்த புத்தகத்து மூலியமா தான் அறிமுகமானாங்க. அப்புறம் ஐயாவை பற்றிய நிறைய தேடல்கள் வந்து நான் இணையத்துல தேடினேன். புத்தகங்கள்லாம் அவர் எழுதின எல்லா புத்தகங்களும் நான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பெருமையும் உண்டு. என்னென்னா ஐயா படித்த அதே திருச்சி மாநகரில் தான் நானும் என்னோட இயற்பியல் இளங்கலை பட்டத்தை முடித்தேன். ஆனால் நான் வேற கல்லூரியில் படித்திருந்தேன். இருந்தாலும் நான் ஜமால் முகமது கல்லூரியில் வந்து கால்பந்தாட்டம் விளையாடலாம் போவோம். அப்போ வந்து அந்த கல்லூரியின் வாசப்படியை மிதிக்கும் போது ஐயாவுடைய அந்த ஞாபகங்களும் அவர் எழுதின புத்தகங்களும் தான் வந்து மனதில் இருக்கும். அதே மாதிரி அவரோட உரை வந்து நேரில் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இங்கே முதுகலை வந்து ஏவிசி மயிலாடுதுறையில் சேரும் போது ஐயா சென்ற வருடம் வந்து எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தாங்க ஒரு உரை நிகழ்த்துறதுக்காக. ஆனால் வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா என்னால் இருக்க முடியல, கும்பகோணம் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு. ஆனால் மறுநாள் வந்து ஐயாவோட உரையை பற்றி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு கிரிக்கெட்டோ ஏதோ நடந்ததுன்னா நம்ம வந்து மறுநாள் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ வந்து ஒரு 4 அடிச்சாரு 6 அடிச்சாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒருவர் வந்து உரை நிகழ்த்தினாரு, அதை பத்தி மறுநாள் வந்து கல்லூரி முழுவதும் பேசப்பட்டதுன்னா அது ஐயாவோட உரை மட்டும்தான். அதுக்காக நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆனா அன்னைக்கு வந்து நான் சரி ஐயாவோட உரையை கேட்க முடியலையே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வருடமே வந்து தேசிய குழந்தைகள் கண்காட்சி புத்தக கண்காட்சி வந்து கடலூர்ல நடந்தது. நான் வந்து அங்க ஐயாவோட புத்தகங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். அப்போ ஐயா அங்க இருந்தாங்க. அப்போ ஐயா கூட வந்து நான் அறிமுகம் செஞ்சுக்கிட்டு ஐயாவோட புகைப்படம்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்திருந்தேன். அது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பெருமையும் இருக்கு. ஏன்னா ஐயா வசிக்கிறேன் அதே கடலூர்ல தான் நானும் வசிக்கிறேன். அதனால நான் அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்ட நாட்களும் உண்டு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா இந்த உரைகள் வந்து சரியா ஐயாவோட உரைகள் வந்து கேட்க முடியல அப்படின்ற ஒரு கவலை இருந்தது. ஆனா அதெல்லாம் வந்து தகர்க்கிற வண்ணம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம அனைவரையும் வந்து இந்த இணையத்தின் மூலியமா இணைய வச்சு அறிவியல் பலகை விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியோர் வந்து நமக்கு ஐயாவோட உரையை வாரம் வாரம் வழங்கி கொண்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நன்றி உரை பேச என்னை அழைத்த எங்கள் ஏவிசி கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவர் திரு கே சிங்காரவேலன் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஐயாட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா ஐயா வந்து நிறைய அறிவியல் சார்ந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, மாணவர்கள்ட்ட நிறைய பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா இயற்கை சார்ந்து அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதணும், மாணவர்கள்ட்ட அதை பத்தி இயற்கையோட அவசியத்தையும் தேவையும் குறித்து நிறைய உரையாற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரதீப், ரொம்ப அருமையான ஒரு உரை. Thank you, sir. Thank you. நன்றி பிரதீப் குமார், அருமையான ஒரு நன்றி உரையை சொன்னீங்க. அடுத்த வாரம் வந்து பீர்பால் சவானி பற்றி திரு ஆயிஷா நடராஜன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் அறிவியல் பலகைக்கு தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம் மையம் மற்றும் விஞ்ஞான் பிரசாரனுடைய ஒரே வேண்டுகோள் இந்த தகவல்கள் அதிக பேருக்கு சென்று சேர வேண்டும். அதற்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை அறிவியல் பலகையிலிருந்து வரக்கூடிய தகவல்களை மற்றவருக்கும் பகிருங்கள், மற்றவர்களையும் பங்கேற்க செய்யுமாறு அழையுங்கள். அதே போல நாங்கள் அனுப்பக்கூடிய அந்த யூடியூப் லிங்கையும் தயவுசெய்து எல்லோருக்கும் அனுப்புங்க. நீங்களும் அதே போல சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் பீர்பால் சகானி பற்றிய உரையுடன் நாம் சந்திக்கலாம். நண்பர்கள் கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச்.
Thank you, sir. Meet next week.